ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதி ஹோம். நாம் நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு டிஐஎம்எல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. டிஐஎம்எல் விலாகை விட இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விலாகுன்னு கூட சொல்லலாம். இது நான் லாஸ்ட்டாக இப்போ ஒரு டிஐஎம்எல் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதாவது 53 சொல்லிட்டு தீபாவளி கிளீனிங்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த விலாகோட நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக வந்து அந்த விலாக் சண்டே எடுத்தது. இந்த விலாக் வந்து நான் மண்டே எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு டியூஸ்டே அப்லோட் ஆகும். வெனஸ்டே உங்களுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன டேட் வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ அதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த விலாகில் நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி பர்பிள் ஆர்டர் பண்ண ஒரு சிசி க்ரீம் வந்து எம்டி பேக்காக வந்திருக்கு, அந்த பிக்சர் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த பிக்சர் ஆட் பண்ணாதனால கமெண்டில் வந்து நான் வந்து பொய் சொல்கிறதா சொல்லி சில பேர் வந்து ராங் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்காமல் சிசி க்ரீம் வந்து எம்டியாக வந்திருக்குன்னு காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்படி பொய் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நான் செக் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தரணும்னு ஒரு ரீசன் மட்டும்தான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிளாக்கில் போயிடலாம். பிளாக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து நேற்று சண்டே வந்து துவைச்சி போட்ட துணி மட்டும் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் மடித்து வைக்கணும். ஸோ துணி எல்லாமே நான் மடித்ததுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் பீரோவில் அரேஞ்ச் பண்ணிடுவேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நேற்றே வந்து எல்லாம் தொடச்சிட்டு கூட்டிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லை. அதே நேரம் சாப்பாடும் வந்து நேற்று வச்ச தக்காளி குழம்பு இருந்துச்சு, ஸோ அதுவும் அப்புறம் முட்டை பொரிச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் சாப்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் நைட் ஷிஃப்ட் போகணும். ஸோ வந்து மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து பெருசாக ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ணலை. ஸோ அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளோட சேனலில் வந்து இப்போ இந்த கிவ்அவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதோட இந்த சர்ப்ரைஸ் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. மந்த்லி மந்த்லி கிவ்அவே இனிமேட்டுக்கு இருக்கும். கண்டிப்பாக மந்த்லி நான் வந்து டேட் கரெக்டாக அலௌன்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த கிவ்அவேயோட கிஃப்ட்டே வந்து எனக்கு ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ வந்து மேக்கப் ப்ராடக்ட்டும் வந்துடுச்சு, இன்றைக்கி வந்து சாரியும் வந்துடுச்சு. அதாவது ட்ரெஸ் குக்வேர் சைட்டுக்கு பதிலாக சாரி சொல்லியிருந்தாலும் ஸோ சாரியும் வந்துடுச்சு. ஸோ ஜுவல்லும் வந்துடுச்சு, ஆனால் ஜுவல்ல ஒரு சில மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டேன், அதாவது ஜுவல் கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட் கொடுக்க போகிறேன்ல அவங்களுக்கு வந்து பர்சனலாக நான் கேட்டுட்டேன். ஆக்சுவலாக ரிட்டர்ன் பாலிசி போட்டிருக்கேன், மறுபடியும் 8ஆம் தேதி வரும் மேம், உங்களுக்கு 8ஆம் தேதி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அவங்க வந்து நோ ப்ராப்ளம். ஸோ அவங்களோட நேம் என்னங்கிறத நான் நாளைக்கு பிக் சர்ப்ரைஸில் அறிவிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு கிஃப்ட்டும் வந்து பேக் பண்ண போகிறேன். இன்றைக்கி ரெண்டு கிஃப்ட்டுமே வந்துருச்சு. ஆல்ரெடி வந்து பர்பிள் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஒரு வாரம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ் ஆச்சு, அவ்வளோதான். வியாழக்கிழமை மணிக்கு வந்துச்சு. ஸோ ஒரு 4 to 5 டேஸ் ஆச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்தனால கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே இப்போ வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ வந்து வேறு என்ன அப்படின்னா, இது எல்லாம் அனுப்புறதுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து பர்சனலாக நான் வந்து நம்பர் கேட்டிருக்கேன். ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், இன்னொருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், என்ன ரிப்ளை இல்லை. ஸோ அவங்களோட நேம் என்ன, அவங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுமோ என்னமோ தெரியல. ஸோ நாளைக்கு நான் வந்து லைவ் கண்டிப்பாக வருவேன். வெனஸ்டே இன்றைக்கி டியூஸ்டே ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நேற்று தான் வீடியோ எடுத்து இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாளைக்கு வெனஸ்டே வந்து லைவ் வருவேன். டைமிங் வந்து கரெக்டாக நான் நாளைக்கு சொல்லிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லாமே க்ளீனப் பண்ணியாச்சு. க்ளீனப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் ப்ராடக்ட்கிட்ட வந்து பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதே வந்த பாக்ஸ்லேயே வந்து என்னோடய அட்ரஸை மட்டும் பிரிச்சுட்டேன். பிரித்ததுக்கப்புறம் சின்னதாக வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு உள்ளே வச்சுருக்கேன். உள்ளே வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரை ஒட்டிட்டேன். ஸோ அதை ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து செலோடப் இல்லைனா எதை செலோடப் போட்டுட்டு அந்த ரெண்டு பாக்ஸையும் கவர் பண்ணிடுறேன். ஸோ பாக்ஸை கவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த ஒயிட் கலர் டேப் பேப்பரை போட்டு ஒட்டிட்டு ஃப்ரம் டு அட்ரஸ் போடணும். ஸோ வந்து இன்னும் நான் அட்ரஸ் வாங்காதனால அட்ரஸ் போடலை. ஸோ நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க வந்து பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் அவங்களோட அட்ரஸ் போட்டுவிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இதோ இதில் என்ன ப்ராடக்ட் இருக்குங்கிற அன்பாக்சிங் வீடியோ வந்து அவங்கள எடுத்து நான் சென்ட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ அப்போதைக்கு வந்து அந்த வீடியோவில் நான் எப்படி பேக் பண்ணியிருக்கேன், என்ன பொருள் அப்படிங்கிற வீடியோவும் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ராடக்டை வந்து நான் அதே பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு சாரீ ப்ராடக்ட் மட்டும் வந்த பாக்ஸ்லேயே வந்து மேலே கிஃப்ட் பேப்பர் ரோப் பண்ணியிருப்பேன். ரோப் பண்ணிவிட்டு சுற்றிட்டு பேக் பண்ணேன். மற்றபடி எந்த ப்ராடக்டில் வந்து
கொஞ்சம் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி பபுள் ட்ராப் சுற்றினேன். நெக்ஸ்ட் வந்து ஜுவல், நான் சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்ததில் 3 ஸ்டோன்ஸ் விழுந்துருந்துச்சு. அதனால் நான் ரிட்டர்ன் பாலிசி போட்டுட்டு ஜுவல் கொடுக்கக்கூடிய அந்த மெம்பருக்கு வந்து நான் ஃபோன் போட்டு கேட்டேன். அவங்க ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி வந்து நேரில் கூட மீட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவங்களோட சாய்ஸ். ஸோ அதனால் அவங்கள்ட்ட பேசிட்டனால எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மீதி ரெண்டு பேர்த்திட்டமே ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டே ஒருத்தவங்கள்ட்ட பேசலை. ஸோ அவங்கள பற்றி நாளைக்கு தான் நான் சொல்லுவேன். இந்த 3 பேர்த்தோட நேம், யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். நாளைக்கு லைவ் வரேன், லைவில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகுங்க. லைவ்ல கண்டிப்பாக கனெக்ட் ஆகுங்க. வேறு என்ன அப்படின்னா, லைவில் கனெக்ட் ஆகுங்க, நான் சொல்கிறேன் ஆன்சர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இனிமேட்டுக்கு மந்த்லி மந்த்லி கிவ் அவே இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் கிச்சன் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் மட்டும் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பிகாஸ் அதுதான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாம் ஒழுங்காக வரக்கூடியது, மீதி எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் கிச்சன் சம்மந்தப்பட்ட குக்வேர் இது மாதிரி ஏதாவது மந்த்லி மந்த்லி கிவ் அவே கொடுக்கலான் இருக்கேன். ஸோ கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கிவ் அவேல நீங்கள் வந்து வின் பண்ணலைன்னா கவலையே படாதீங்க. நெக்ஸ்ட் நவம்பருக்கான கிவ் அவே அறிவிப்பேன். ஸோ அந்த அதில் நீங்கள் வின் பண்ணலாம். வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சேனலில் கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது சாரி வந்து இப்போ ரேப் பண்ணியிருக்கேன். ரேப் பண்ணிவிட்டு உள்ளுக்க கவர் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரெண்டு கிஃப்ட்டும் பேக் பண்ணிட்டேன். ஸோ கிஃப்ட் கிடைக்காதவங்க யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். மந்த்லி மந்த்லி கிவ் அவே இருக்குது. எந்த மந்த் வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலாக தெரியும் நான் எப்படி ஓனாக வந்து எவ்வளோ தூரம் ட்ரூவாக வந்து நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே வந்து நாளைக்கு போடக்கூடிய பிளாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த பிளாக், இந்த பேக்கிங் பிளாக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என் மேலே ட்ரஸ்ட் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பேக்கிங் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, கிவ் அவே வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு, ஸோ கிஃப்ட் எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நான் நாளைக்கு லைவில் வரேன். லைவ் டைமிங் மட்டும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். நாளைக்கு மார்னிங் வந்து போஸ்ட் போடுறேன் கம்யூனிட்டியில். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை செக் பண்ணிட்டுருங்க. பாய் பாய்.